स्टूडेंट रवि कुमार पाक एक्सापल 2.3 पाक सिंप्लीफाई 1 प्लस कॉस 2 थीटा प्लस आई साइन 2 थीटा डिवाइड बाय 1 प्लस कॉस 2 थीटा माइनस आई साइन 2 थीटा होल पावर 30 होल पावर 30 ना பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் லெட் இசட் சொல்லி இந்த 1 காமனா இருக்கு பாத்தீங்களா அண்ணா இசட் சொல்லி இது ஃபுல்லா இசட் எடுத்துக்கிறேன் அண்ணா லெட் இசட் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா பிளஸ் ஐ சைன் 2 தீட்டா எடுத்துக்கிறேன் அப்ப இதோட காஞ்சுகேட் 1 பை இசட் என்ன அர்த்தம் இசட் இன்வர்ஸ் சொல்லுவாங்க அண்ணா இதோட காஞ்சுகேட் என்ன கேட்டிங்கனா காஸ் 2 தீட்டா माइनस आई साइन टू थीटा रिप्लेस आई बाय माइनस आई इसे कांजुगेट ओके इसेट इक्वल टू कॉस थीटा प्लस आई साइन टू थीटा எழுதுறேன் 1 பை இசட் என்ன இருக்கும் இது மைனஸ் தட் இஸ் தி ஆன்சர் இருக்கும் ஓகே இப்போ गिवन எழுதுறேன் 1 प्लस कॉस 2 थीटा प्लस आई साइन 2 थीटा டிவைடட் பை 1 प्लस कॉस 2 थीटा माइनस आई साइन 2 थीटा होल पावर 30 इक्वल टू 1 प्लस இத நான் என்ன எடுத்துக்கறேன் இசட் எடுத்துக்கறேன் அதனா இசட் டிவைடட் பை 1 பிளஸ் இத என்ன எடுத்துக்கறேன் 1 பை இசட் ஹோல் பவர் 30 ஈக்குவல் டு இத ரெண்டு கிராஸ் மல்டிப் பண்ணுவோம் 1 பிளஸ் இசட் டிவைடட் பை 1 இன்டு இசட் இசட் பிளஸ் 1 இத நான் கிராஸ் மல்டிப் பண்ணிருக்கேன் பை இசட் ஹோல் பவர் 30 ஓகே அகைன் இத ரெண்டு என்ன நமக்கு 1 பிளஸ் இசட் பிளஸ் 1 என்னங்கறோம் கேன்சல் ஆயிரும் மீதி யார் இருப்பா இசட் மட்டும் இருப்பா இசட் மட்டும் இருப்பாங்க அதனா இதே மாதிரில இதை பேஸ் பண்ணி கிரியேட்டிசம் கேட்டாலும் அட்டன் பண்ண தெரியணும் அதனா காஸ் ஃபஸ்ட் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் அதனா சைன் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக செய்யணும் அதனா காசு இருந்தால் பிரச்சனை கிடையாது டக்குன்னு பவர் உள்ள கொண்டு வந்து நம்ம டிமாரி இப்போ அப்ளை பண்ணுற பாருங்கள் இசட்னா என்னன்னு சொல்லுங்கள் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா ஹோல் பவர் 30 இசட் சொல்லி எடுத்துக்க பார்த்தீங்களா அந்த இசட்டை எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது ஏன்னா இப்போ பவர் உள்ள இன்சைட் கொண்டுறோம் இதான் இது டிமாரி சீரஸ் அப்ளை பண்ணுறோம் பிரிங் டு த பவர் இன்சைட் பிரிங் டு த பவர் இன்சைட் 30 உள்ள ஒன்று மல்டி பண்ணுறோம் அப்போ 2 இன்டு 30 ஆயிரும் 60 ஆயிரும் ஓகே அப்போ எப்பவும் இந்த டிமாரி சீரஸ் அப்ளை பண்ணு கேட்டிங்கன்னா காஸ் தீட்டா ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பவர் அப்ளை பண்ணோம் சைன் தீட்டா இருந்துச்சுன்னா ஒரு ஐயை காமனாக எடுத்துகிட்டு ஐ இன்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாக மாறிடும் ஓகேவா அது கவனமாக பார்த்துருங்க அந்த நோட் 4 எழுதி போடுவேன் இப்போ அப்ளை பண்ணிடலாம் டேரெக்டாக காஸ் 60 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 60 தீட்டா இதுதான் இதனுடைய ஆன்சர் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ